ஒரு பய கொலைய பண்ணி தப்பிச்சு போயிட்டான். என்ன போலீஸ் வந்துருக்கு? நான் பார்த்தேன், டீச்சர் பார்த்தேன். ஆ சூப்பர், தலைவர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தலைவரை தெரியாது நினைக்காதீங்க, வேர்ல்டு சூப்பர் ஸ்டார், உலகம் முழுக்க சூப்பர் ஸ்டார். எப்படி இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் நடக்குதுன்னா அது நம்ம இந்தியா பாகிஸ்தான் அப்படி நடக்கும்போது நம்ம பெருமையை பார்க்குறோம். கரெக்டா, இந்தியா ஜெயிக்கும் பாகிஸ்தான் ஜெயிக்கும். நம்ம இந்தியா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்தியா ஜெயிக்கணும் பாகிஸ்தான் நினைப்பான், நம்ம ஜெயிக்கணும் நினைப்பான். ஆனால் தலைவர் இந்த படத்தில் விளையாட்டாக பாருங்க, இந்த படத்தை விளையாட்டாக பாருங்கள். எப்போ அம்பு தலைவர் என் தலைவர் சூப்பர் ஸ்டார், எப்போவுமே வேர்ல்டு உலகம் ஃபுல்லாக நீ பாகிஸ்தானில் ஒரு ரசிகை ரஜினிகாந்த் ஸ்டைலை பார்த்து அவா சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி உலகத்தில் நான் பிறக்கலே நினச்சான். அது எந்த உலகம்னா தலைவர் பிறந்த இந்தியாவா, இந்தியாவில் நான் பிறக்கலே நினச்சா ஒரே ஒரு பெண் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நான் இந்தியாவில் ஒரே தலைவன் சூப்பர் ஸ்டார், அவர் பிறந்த ஊரில் அடுத்த ஜென்மத்தில் பிறப்பேன், அந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த மனிதனை இந்த உலகத்துக்கே தெரியும், அந்த மனிதன் வாழல அன்பு ராஜ்யம், அவர் வாழ்கிற அன்பு ராஜ்யம், அன்பு ராஜ்யம்ல அந்த லால் சலாம் படத்தில் அவர் சொல்லியிருப்பார், இது உலகம் விளையாட்டை விளையாட்டாக எடுத்துங்க, என் தலைவர் சொல்லி விளையாட்டாக விளையாட்டாக எடுத்துங்க, இதை பொலிட்டிக்கலே எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்லுவார் தலைவர். கரெக்டாக இல்லை, அவர் தார்க்கில்ல, அவர் அன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் கூட அந்த தர்கா போயிட்டு இருந்தார், தர்கா போயினாலும் ஆந்திராவில் தர்கா போ, அப்போ என்ன சொன்னார், நான் எம்மும் சார்ந்தவன், நான் தர்கா போவேன், நான் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு போவேன், இன்னும் போகல, வேளாங்கண்ணி போகும்போது அரசியலுக்கு ஆரம்பிப்பார், மறுபடியும் வரேன் போச்சுக்காதீங்க, தர்கா போயிட்டு வரும் ஆரம்பிக்கலை. அடுத்த படம் 71 படம் நடிக்கும்போது வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு போவார் நாகப்பட்டினம், போயிட்டு வந்து அடுத்த அறிவிப்பு அரசியல் வந்துட்டேன், நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல போகிறார் என் தலைவர் ரஜினிகாந்த். ஏன்னா அவருக்கு இன்னும் உடம்புல உறுத்திட்டே இருக்குது, என்னை வாழ வச்ச. நான் சொல்கிறேன், அவர் வள்ளி படம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்ன சொன்னார்னா, வேலை வெட்டி வந்தா சேலை வெட்டியை நீங்களே வாங்குவீங்க, எதுக்கு வேலை வெட்டியை பாருங்களா, ஏன்டா ரோட்டில் கிடக்குறீங்க, சேலை வெட்டி வரும், வேலை வெட்டி வந்தா, வேலை வந்தால் சரி நீங்கள் எதுக்கு அண்ணதையாக கிடக்குறீங்க ரோட்டில்ன்னு கிடத்தார். ஆனால் இந்த படத்தில் என்ன சொன்னார் தெரியுமா, எப்போவுமே தலைவர் சொல்கிறது ஒரே வார்த்தை தான், எவனையும் நம்பி வாழாதீங்க, ஆண்டவன் இருக்கிறான், ஆண்டவனை நம்புங்க, நான் ஆண்டவன் நம்புகிறவன் அதான் எப்படி இருக்கிறேன், ஆண்டவனை நம்புங்க, ஆண்டவனை உண்மையாக நம்புங்க, பொய்யாக நம்பாதீங்க, அந்த அல்லாவாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், அது சிவனாக இருக்கட்டும், ஆண்டவன் நம்புங்க. என் ரசிகர்கள் சொல்கிறது ஒரே வார்த்தை, ஆண்டவன் நம்புங்க, ஆண்டவன் ஏதோ வகையில் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவார், மனிதர்கள் நம்பாதீங்க, மனிதர்கள் பல வடிவில் வருவாங்க, அது சாத்தான கூட வரலாம், ஜீசஸ் இருக்கிற சாத்தான் நம்பாதீங்க. ஆனால் ஏசப்பா ஒரே ஒரு சொல்லிப்பார், நான் வந்து ரிஷிகேஷ் அங்கெல்லாம் போகிறேன், என்ன காரணம் தெரியுமா, மனுஷன் நம்பலை, என் ரிஷிகள் நம்புகிறேன், ரிஷிகள் ஆண்டவனுக்கு சமம், கரெக்டா, என் ரிஷிகள் ஆண்டவனுக்கு சமம், அவங்கள நம்புகிறேன், ரிஷிகேஷ் போகும் கூட. ஆனால் சத்யானந்த சுவாமிகள் ஒரு வார்த்தை சொன்னார், நான் அரசியல் வர வைப்பேன், நீங்கள் கூப்பிடும்போது தமிழ்நாட்டுக்கு கூப்பிடும் வரமாட்டேன்னாரு. ஆனால் சத்யானந்த சுவாமிகள் சொன்னார், என் தலைவர் ரஜினிகாந்தை அரசியல் வர வைக்க போகிறாரு, எங்கள் நம்பிக்கை இருக்குது, மாலை மலர் பத்திரிகை அது ரிசல்ட் இருக்குது, நான் இப்போவும் சொல்லுவேன், மாலை மலர் பத்திரிகை அவர் தான் சத்யானந்த சுவாமிகளை அவர் தான் பேட்டி எடுத்தது, பத்திரிகையில் இருக்குது, ரஜினிகாந்த் அரசியல் வருவார், ஆனால் நீங்கள் வரும்போது வரமாட்டார், அவன் சிவன் போக்கு வருவான், வந்து அவன்தான் தமிழ்நாட்டில் அடுத்த சிஎம், வரும்போது தமிழ்நாடு மக்கள் இன்னொரு சிங்கப்பூராக மாற்றுவார் தமிழ்நாடை அப்படின்னு என் தலைவர் ரஜினி சொன்னார். அந்த நம்பிக்கை இன்னும் எங்கள் உடம்புல ரஜினிகாந்த் அரசியல் நம்பிக்கை இருக்குது, அதனால தான் என் தலைவரை இன்றைக்கும் நேசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பணம் பொருள் இந்த பதவிக்கார ரசிகளை தலைவரை இன்னொரு சொல்லிடுறேன், தப்பாக நினைச்சிக்காதீங்க, தலைவர் அரசியல் வராரு, தலைவர் அரசியல் வந்தால் எங்களை காப்பாற்றுவார், தலைவர் அரசியல் வராரு, தலைவர் வந்தார் போயிட்டார், இது 12 வயசில் உருவான கூட்டம், ரஜினிகாந்த் கூட்டம், நாங்கள் இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த நேரத்தில் பேசிக்கிறேன்னா என் தலைவர் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அது ஒரு மனிதன் இல்லைன்னா நாங்கள் இல்லை, ஏன்னா அவர் போட்ட ஊர்
பணமும் எங்களை வாழ வச்சது. நீங்க வாழுங்கடா, எவனையும் நம்பி வாழாதீங்க, தன் நம்பி வாழுங்க. நான் இன்னைக்கு சூசைட் பண்ணி சாக போனவன். ஆனா என் தலைவர் ரஜினிகாந்த் சொன்ன ஒரு டைலாக்கும் தான் என்ன இந்த மேடையில இந்த இடத்துல. என் தலைவர் இல்லை நான் கிடையாது, என் தலைவர் அன்பு தலைவர் ரஜினி இல்லை நான் கிடையாது. இல்லை சொல்லுங்க சொல்லிட்டு போடா, ஆண்டவனே கூட இருக்கிறான், பயப்படாத போடா அப்படி சொன்னவர் என் தலைவர். அந்த நெஞ்செழுத்தம் தான் இன்னைக்கு கூட பேசிருக்கிறேன். இல்லை நான் கிடையாது, என் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லை நான் கிடையாது. இந்த கலை சக்கரவர்த்தி மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குன்னா என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் இல்லைன்னா நான் கிடையாது. அன்பழுத்த அவர் தான் கொடுத்தாரு போனார், நான் இருக்கிறேன்டா அப்படி சொன்னதான் வாழ்ந்துட்டு.